ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு ரியல் கோ சீரியஸ். எப்போதும் போல இன்றைக்கும் ஆவிகள் ஆன்மாக்கள் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இருக்கக்கூடிய 5 திகிலூட்டும் சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைய காணொலியிலும் பயணிக்க போகிறேங்க. எப்போதுமே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கருட புராணத்தில் உள்ள ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டு போவதை வழக்கமாக வச்சுட்ருக்கோம். ஆனால் இன்றைய காணொலியில் கருட புராணத்தினுடைய குறிப்பை பார்க்க போகிறது இல்லைங்க. அதற்கு பதிலாக கடவுளை பற்றிய ஒரு நம்பவே முடியாத ஒரு அதிசயமான வீடியோ ஃபுட்டேஜ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த தில்லை நடராஜரனுடைய சிலையின் மேல் மட்டும் மழை பெய்கிற மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ ஃபுட்டேஜ் செய்தி ஊடகங்களில் வளம் பெறுவதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போங்க. அந்த ஃபுட்டேஜ் ஒளிபரப்பப்படும் போது என்ன தகவல் சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த கோவில் சுற்றி எந்த இடத்துலையுமே மழை பெய்யலிங்க, ஆனால் அந்த தில்லை நடராஜர் சிலையின் மேல் மட்டும் தனியாக மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் வெளிவந்ததுங்க. ஆனால் அதற்கு பின்பு அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு பொதுமக்களிடையே இருவேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டதுங்க. அதில் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கோவிலுடைய சுற்றுப்பகுதியில் எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சது, ஆனால் இந்த தில்லை நடராஜர் சிலையின் மேல் மட்டும் மழை பெய்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் உண்மையானதாங்க, தில்லை நடராஜர் சிலையின் மேல் மட்டும் மழை பெய்ததை நாங்கள் நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிதம்பரம் பகுதியை சுற்றியுள்ள சில நண்பர்கள் மற்றும் அங்குள்ள சில மக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு தாங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் உண்மையான வீடியோ ஃபுட்டேஜ் தாங்க, தில்லை நடராஜர் சிலையின் மேல் மட்டும் மழை பெய்தது உண்மையான நிகழ்வு தான். அதே மாதிரி இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எதை புரிந்து கொண்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜோராக மழை பெஞ்சிருக்குங்க, அப்போது எல்லா இடத்துலையுமே அந்த கோவில் மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டார பகுதி எல்லா இடத்துலையுமே மழை பெய்தது உண்மைதான். அதை நினைச்சிட்டு தான் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு பின்பு அந்த கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் எல்லா இடத்துலையுமே மழை நின்னதுங்க, ஆனால் தில்லை நடராஜர் சிலையின் மேல் மட்டும் மழை நிற்கிறத நிற்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த மழை பெய்ததை நாங்கள் நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்காங்க. தீர ஆராயாம கண்மூடித்தனமா ஃபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சில விஷயத்தை சொல்றேங்க. தற்போதுள்ள அறிவியல் எல்லாத்துக்கும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மறுக்கலைங்க. இருந்தாலும் கூட இவ்வளவு மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த அறிவியலே நிறைய உலகத்தில் உள்ள மர்மங்களை தீர்க்க முடியாம விழிப்பிதுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அறிவியலை ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க கோவிலுக்கு கண்டிப்பா போவாங்க. கோவிலில் சாமி இருக்கிறத அவங்க நம்ப மாட்டாங்க, ஆனால் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுங்க. அதற்கான ரீசன் நிறைய எபிசோட்ல சொல்லியிருப்பேங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கோவிலுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸை ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையோட தாங்க அதை கட்டியிருப்பாங்க. உதாரணமாக அந்த கோபுர கலசம், கருவறைக்கு கீழே வைக்கக்கூடிய அந்த உலோகங்கள், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு முந்தைய எபிசோட டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன், அதில் போய் பாருங்க, தெரியும். ஸோ இந்த காரணத்தினால தான் அறிவியலை ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு வரதுனால நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான தீர்வு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ஸ், அதாவது அந்த கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடம்புல படுறதுனால உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சி இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக சார்ட் அவுட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வருங்க. இந்த காரணத்தினால தான் அறிவியலே கோவிலுக்கு நீங்க சாமி கும்பிடாட்டி கூட போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் தற்போது ஒரு சில நபர்கள் அறிவியலை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு இது முட்டாள்தனம், மூட நம்பிக்கை, கடவுள் பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு சின்ன சிந்தனை செய்யறது கூட வழி இல்லாமல் நம்மளை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. இங்கே யாருமே கடவுள் மற்றும் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தலைங்க. ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இது போன்று அறிவியலை அரைகுறையாக தெரிந்து கொண்ட சில நபர்கள் இப்படியெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை, மூட நம்பிக்கை, இதில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பேசி நம்ம அந்த ஆராய்ச்சி மற்றும் சிந்தனைகளில் ஈடுபட கூட ட்ரை பண்ண விடுறது கிடையாதுங்க. என்னை பொறுத்தளவு இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அந்த தில்லை நடராஜர் சிலையின் மேல் மட்டும் மழை பெய்தது அறிவியல் படி ஒருவேளை சாத்தியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நம்புறேன். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் வாழக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பூமியினுடைய மையப்புள்ளி தில்லை நடராஜர் கோவில், அதாவது சிதம்பரத்தில் உள்ள இந்த தில்லை நடராஜர் கோவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலால் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குங்க. அறிவியல் படி எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதற்கான ஒரு மையப்புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூமியினுடைய மையப்புள்ளி இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய அப்துல் கலாம், அதே மாதிரி தற்போது நாசா விஞ்ஞானிகளில் நிறைய பேர் இந்த தில்லை நடராஜர் கோவில் மற்றும் திருநள்ளாறு இந்த 2 கோவில்களையும் வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் இப்போதுள்ள அறிவியலையெல்லாம் மிஞ்சி எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாமல் இந்த தில்லை நடராஜர் கோவில், திருநள்ளாறு இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவில், இதையெல்லாம் கரெக்டாக இதுதான் மையப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கன்ஃபியூஸில் தற்போதுள்ள விஞ்ஞானிகள் குழப்பத்தில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா,
பர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பர்முடா முக்கோணம் அப்படிங்கிறது தற்போதுள்ள நாசா விஞ்ஞானிகளே இந்த பர்முடா ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில அறிவியல் மேதாவிகள் பர்முடா ட்ரையாங்கிளினுடைய விடயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நாசாவினுடைய விஞ்ஞானிகளே பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து அதனுடைய மர்மங்கள் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அரைகுறை அறிவியல் மேதாவிகள் பர்முடா ட்ரையாங்கிளுக்கே நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம், விடயங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்காங்க. அதையும் நம்பிட்டு அவர் வீடியோ போட்டிருக்காரு, அதில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கம்பு சுத்திர ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் சொல்லி திருத்த முடியாதுங்க. இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கேயுமே கடவுள் மற்றும் பேய்கள் இருப்பது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கன்ஃபார்ம் பண்ணலைங்க. எல்லாத்தையுமே அறிவியலை பயன்படுத்தி ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேண்டுகோளாக வச்சுட்டு இருக்கோம். சரி ஓகே, இன்டெரக்டாக நான் சொல்ல வேண்டிய எல்லா கருத்துக்களையுமே சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். எப்போதும் போல இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய சாய்ஸ்லேயே விட்டுட்டு நம்ம திகிலூட்டும் அமானுஷ்ய சிசிடிவி காணொலிகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகுங்க, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு மறக்காமல் உடனுக்குடன் வந்து சேரும். சரி வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் அமானுஷ்ய காணொலி கர்நாடகா மாநிலத்தில் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் எடுக்கப்பட்டதுங்க. இந்த ஃபுட்டேஜில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய ஹாஸ்டல் ரூமில் அந்த ரூமை பூட்டிட்டு வெளியே வரும்போது யாரோ தள்ளி விடுற மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அவன் திரும்ப போய் அந்த ரூமினுடைய கதவை திறந்து எட்டி பார்க்குறாங்க. எந்தவித உருவமும் தெரியாமல் குழப்பத்திலேயே நடந்து போகிறாங்க. ஆனால் சிசிடிவி கேமராவில் ஒரு மர்மமான உருவம் அந்த பையனுடைய முதுகை பிடிச்சி தள்ளுற மாதிரி தெளிவாக ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க, மறு பார்த்துருப்பீங்க. அந்த மர்மமான உருவம் ஏதோ ஒரு பையன் மாதிரி தானே தெரியுறான். ஆமாங்க, அந்த ரூமில் இந்த நிகழ்வு நடந்த கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையன் படிப்பதற்காக ஸ்டே பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலீங்க, அவன் அந்த ரூம்லேயே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறாங்க. அந்த இறந்து போன பையனுடைய ஆன்மா தான் அந்த ரூமில் யார் ஸ்டே பண்ணாலும் இது போன்ற அமானுஷ்ய நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டுள்ளதுங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நடந்த நிகழ்வு மாதிரி நிறைய அமானுஷ்ய நிகழ்வுகள் அந்த ரூம்குள்ளே நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம இரண்டாவது அமானுஷ்ய காணொலியை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போற இரண்டாவது அமானுஷ்ய காணொலி டெல்லியில் ஒரு ஹாண்டட் ஹவுஸில் எடுக்கப்பட்ட காணொலிங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய இப்போ பார்க்க போற இந்த ஹாண்டட் ஹவுஸில் இரவு நேரம் சுத்தமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண யாருமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த ஹாண்டட் ஹவுஸுக்கு இரவு நேரம் போகாமல் பகல் நேரத்திலேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த ஹவுஸினுடைய மாடி படிக்கட்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸில் மேலே போயிட்டே இருக்காருங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போன உடனே ஒரு மர்மமான உருவம் திடீர்னு கிராஸ் ஆகதை பார்த்துட்டு பயந்துட்டு திரும்பி வருவதை இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியுங்க. பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். வீட்டை நோக்கி ஓடுவதை பார்க்க முடியுங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மர்மமான உருவம் தென்படுவதை பார்த்து பயந்து ஓடி வருவதை இந்த காணொலியில் பார்க்க முடியுங்க. பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம்.
புரியும் அந்த நபர் சாதாரணமாக மூழ்கடிக்கப்படலீங்க, ஏதோ ஒரு மர்மமான உருவம் அவரை இழுத்து அமைக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியுங்க. இந்த காணொலியும் பார்த்துருவாங்க, மறுபடியும் பேசலாம். ஐந்தாவது அமானிஷ காணொளி ஆந்திர ஸ்டேட்ல ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கிணறுல எடுக்கப்பட்ட கேமரா காட்சிங்க.
இந்த ஃபுட்டேஜில் ஒரு வில்லேஜுக்கு போகக்கூடிய அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே பிரைவேட் தோட்டத்தினுடைய ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துல தற்போது வரைக்கும் 8 பேர்த்துக்கு மேலே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதுங்க. இந்த காரணத்தினால கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் இரவு நேரத்தில் அங்கே ஏதாவது ஆன்மாக்கள் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது ஒரு மர்மமான உருவம் அந்த கிணத்துக்கும் ரோட்டுக்கும் பக்கத்தில் அடிக்கடி நடக்கிற மாதிரி தெளிவாக கேமரா காட்சியில் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. இந்த காணொலி காட்சியும் பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். இன்றைய 5 சிசிடிவி காணொலிகளும் அந்த அன்பிலிவபிள் வீடியோ ஃபுட்டேஜும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம காணொலிக்கு இல்லை லைக் பட்டனை தெரிவிட்டு முடிஞ்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான மர்மமான வீடியோக்களை நீங்க மேன்மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.